Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதாவது நியூ என்டர்டெய்னர், அவர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோக்கு தான் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். பரிதாபங்கள்லேருந்து ஹைவே பரிதாபங்கள், இந்த ஹைவேஸில் நடக்கிற விஷயங்களை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சின்ன ஒரு விஷயத்தையே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று நினைக்கிறேன் அன்னைக்கு நான் வீடியோஸ் வந்து போடலை. அன்னைக்கு காலையில் நான் போட்டது வந்து அந்த பரிதாபங்கள் சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாமல் அந்த ஹேக்கிங்கை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலையில். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் எடிட் பண்ணும்போது ஃபோனை கவனிக்கல, பட் நிறைய வீடியோ கால்ஸ் வந்து ரிக்வஸ்ட் வந்துட்டே இருந்தது. யாருன்னு பார்த்தா ஒரு கால் வருது, பார்த்தா நம்மளோட நியூ என்டர்டெய்னர் கால் பண்ணுறாரு. என்ன புதுசாக கால் பண்ணுறாங்களே அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணுனா நம்ம ஆள் திடீர்னு ஆன்சர் பண்ணோடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொன்னாரு, உங்க வீடியோ வராததுனால கவலையா இருக்கு, அதனால தான் வீடியோ கால் பண்ணி பார்த்தேன்னா வந்து முன்னையெல்லாம் அடிப்பாங்க, இப்ப என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வடிவேல் கேட்கிற மாதிரி, முதல்ல வீடியோ வரலன்னா என்ன நண்பா, வீடியோ வரலையான்னு மெசேஜ் வைப்பாங்க, இப்ப வீடியோ கால் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையில பாருங்களேன், வீடியோ வரலன்னு எங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கும். என்ன சார் கடையாது சார் திறப்பீங்க? பட் எனக்குமே அது புதுசாக இருந்தது. ஏன்னா நான் பெருசாக வீடியோ கால் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் வாட்ஸ்அப்பில் அம்மா மிஸ்டி இவங்க ரெண்டு பேரோட வீடியோ கால் பேசுவேன். வீடியோ கால் வந்து நான் பெருசாக பேசினதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி நானும் ஆன்சர் பண்ணி பேசினேன். ஒரு 15 செகண்டோ 20 செகண்ட் தான் பேசியிருப்போம். அவர் சொன்னார், என்ன ப்ரோ பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் ப்ரோ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போ வீடியோ வந்துடும் டோன்ட் வரின்ட்டு. நான் சொன்னேன், இருங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன்னு. ஓகேன்னாரு. இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் வரும் பாருங்க எங்கேயாவது. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நாளைக்கு ஃபுல்லாக வீடியோ கோலாக வருமே இல்லையா? அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்பா இப்போ நம்ம வீடியோ வரலன்னு ஒருத்தர் வீடியோ கால் வீடியோ கால் எடுத்து எங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு இது. ஸோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்காக அவர் சொன்ன அந்த அவரோட ரிக்வஸ்ட் தான் நம்ம இது பண்ண போறோம். நியூ என்டர்டெய்னர் நண்பா ரொம்ப நன்றி. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறது ஹைவே பாவங்கள். ரெடி? எப்படி போகுது பாரு, பரதேசி பரதேசி ஹைவேல பார்த்து போனா எனக்கு போனா பம்பரு, உனக்கு போனா உயிர், பாத்துக்க. ஹைவேல அப்படி பண்ணுவாங்க, அப்படி கார் போயிட்டு இருக்கும்போது அந்த சந்துக்குள்ள இப்படி சோங் சோங்னு போவாங்க. ஏதாவது அடிபட்டு அவங்களுக்கு காயம் வந்துருச்சுன்னா கேஸ் வாங்குறது இவங்க. ஆனால் குறுக்க குறுக்க போனதும் அவங்களா தான் இருக்கும். ஒரு சில பைக் ரைடர்ஸ் இருக்காங்க, அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே போவாங்க. ஒரு சில பைக் ரைடர்ஸ் அந்த கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கிறவங்க வந்து ஹைவேயை பார்த்தோன்னே அவங்க முறுக்கிறது விடுறது. முட்டா என்ன தெரியுமா, ரோட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியுமா, இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. ஏன் உனக்கு வாய் பேச வராதா? எவ்வளவு நக்கல் இருந்தா நான் நிறுத்தி வண்டியை நிறுத்தி பேசிக்கிருக்கேன், நீ பாட்டுக்கு போறா. பொங்கலுக்கு ஊருக்கு போகணும்னு பஸ் கிடைக்காம ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்து ரிஸ்க் எடுத்து போய்க்கிருக்கேன். நீ என்னடா, ஈச புத்துல இருந்து ஈச கலந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போவோம். இது ரைடரா? எங்க வண்டியை காட்டுங்க. நான் இதை வித்தா கூட 5000 ரூபாய்க்கு போகாது. இதை எடுத்துட்டு காரக்குடிக்கு போனாலே பெண்டு கலண்டர், இதை தூக்கி நீ சென்னைக்கு வரியா? பகுந்திரம் வந்து இங்க பார், அடுத்து நான் போவேன் ஹைவேல இப்படி இப்படி போன விட்டு ஏத்தி இப்படி போயிருவேன். அப்புறம் ஆஃப்ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கும் போது நான் அப்படிதான் போக முடியும். ஐயோ ஆண்டவா, ஆஃப்ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கேன்னா பாத்தீங்களா? விண்டாமல் பேச சொல்லி பாத்துட்டு போச்சு பாத்தீங்களா இல்ல நீங்க? அது நம்ம நல்ல விஷயங்களை சொல்றோம். சரி, லாரிக்குள்ள விழுந்தா சாவுன்றப்ப நம்ம தடுக்க முடியுங்களா? தம்பி எத்தனை நாளா சாவுறேன், தொத்திக்கிட்டு போங்க. ஓ போ, அதாவது நாட்டுல அதிகமாயிடுச்சு சார், ஹெல்மெட்டும் போடுறது இல்ல. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா. சார் 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 ஒரு 5 நிமிஷம் சார், சார் 5 மினிட்ஸ் சார், இந்த பார்த்து
பின்னாடி எவ்வளவு வண்டி இருக்கு பாத்தீங்களா இல்லையா? இதுவும் நடக்கும். அந்த ஹைவேல போகும்போது காசு கட்டணும் இல்ல, அதுக்கு ஒரு நல்ல பேருடா இப்ப டோல். அந்த அந்த டோல்ல காசு கட்டும் போது சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்கல்ல கேஷ் அப்படின்னா ஒரு கவுண்டர், அந்த சிலாக்கள் கார்டு வச்சிருப்பாங்க சீக்கிரமா போறதுக்கு, அந்த அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கார்டு வச்சிருக்கும் போது அந்த மத்த லேன்ல போகணும்னு சிலாக்கள் அந்த லேன்ல போயிருவாங்க கார்டு இருக்காது. அது நானே ஒரு வாட்டி தெரியாம பண்ணிட்டேன். நமக்கு இந்த ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. ஃபர்ஸ்ட் டைம் ஹைவேல நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி அதுல பூந்துட்டேன். பூந்தா காடு கேக்குது. நல்ல வேளை பின்னுக்கு ஒரு வண்டி தூரத்துல வந்துட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள நான் ரிவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டேன். சோ நானும் அந்த முட்டா பயல்ல நானும் ஒண்ணு ஒரு காலத்தில் இப்பொழுது கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டவின் கார் இல்லை. கார் இல்லை. இல்ல வந்த அங்கட்ட கேஷ்னு கொட்டி எழுதிருக்க படிச்சிருக்கியா இல்ல? சோறு தானே திங்கிற. இல்ல வண்டி ஃப்ரீயா இருக்குன்னு உள்ள போட்டாங்க. உள்ள போ, டபுள் சார்ஜ் கட்டிட்டு கிளம்பு. டபுள் சார்ஜ் கட்ட முடியாது. ஏன் பில் தான் வச்சிருக்கேன் நான். அப்படி இன்னும் ஒரு கார்டு பேமெண்ட் ஏதாவது கூட கட்டிட்டு போ, பகுந்துருவோம் பாத்துக்கா. நான் சிங்கிள்ல போய் இறந்துறேன். மூடிட்டாரு. என்ன படிச்சிருக்க நீ? வண்டி இடிச்சது இடிச்சுட்டான். நீங்க எதா இருந்தாலும் டோல் புத்துக்கு அங்கிட்டு போய் பேசிக்கங்க. இந்த கோட்டை தாண்டி அங்கிட்டு போய் பேசுங்க. இங்க பண்ணா நீங்க பின்னாடி வண்டி நிக்குது. இந்த வர நீங்க போங்கனே, இந்த வண்டி போங்கனே. நாசமா போயிருவீங்கடா. என்னென்ன நீங்க அப்படி கட்டுப்பிட்டீங்க? தோசை சாப்பிடலாம் கடைக்கு போய் உட்காந்தோம்னா தோசைக்கு ஒரு ரேட்டு, சாம்பாருக்கு ஒரு ரேட்டு, நான்வெஜ் குழம்புக்கு ஒரு ரேட்டு, அது ஒரு தெரியாம சிக்கன் பீஸ் ஒன்று அதுக்கு ரேட்டு போடுறாங்க. தெரியாம சிக்கன் என்ன கேரளா செல்லுறீங்க? கேரளாவில் போய் கலப்பட எதுக்கு இங்கே போட்டிருக்கான்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாண்டா. நீங்கள் மட்டும் இங்கே வண்டி எடுக்கலாம் காட்டுப்படா போயிட்டு. இப்பெல்லாம் பேச வச்சுக்க அது நிப்பாட்டே மாட்டேன். டேரெக்டாக மதுரை தான் ஒன்றுக்கு கூட நிப்பாட மாட்டேன். கரெக்டாக இல்லை, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. என்ன கேட்கணும் நினைப்பீங்க. உங்களை எல்லாம் பணையமா வச்சு ஓசியில சாப்பாடு, சிகரெட் பாக்கெட்டு, இந்த சைனி கேணினா சைனி கேணி எல்லாம் ஓசியில வாங்கிக்குவாங்க. ஓசியில அவங்களுக்கு ஓசியில குடுக்கறதுக்கெல்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணிப்பாங்க. அண்ணே வணக்கம். அந்த கடையோட டீலிங் செம்ம ஓட்டு. அடுத்த பில்டிங்க்கு அதே பவுண்டேஷன் போட்டுக்கிறேன். பெரிய ஒரு சீரியஸான பிரச்சனைய காமெடியா ஒரு வீடியோல அப்படியே பயங்கரமா சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிருக்கிட்டு அவரு ஹோட்டலுக்கு சாப்பாடு கால் சேர்க்கிறாரு. போட்டிருக்கு ஈஸியா பஸ்ட் பெறலாம்னு வந்தேன். நீ சாப்பிடுவாங்க
என்ன டார்ச்சர் தோல் பூத்து பக்கத்துல ஓட்டரை வச்சுட்டு அநியாயம் பண்றீங்களா இருக்கா உங்களை எல்லாம் தட்டி கேக்குற கூட வருவாண்டா போறாங்க பாரு ஆறு அடிக்கப்பதான் போங்களாண்டா சார போட்டு வாங்குறானுங்க போறாங்க போட்டு அறிவு இருக்கா உனக்கு என்ன இது என்ன இடம் நினைச்சீங்க குழந்தை தூங்குது தூங்குது ஹைவேக்கு பக்கத்துல போட்டுருக்கேன் என்ன ஏதாவது லாரி ஏதாவது இது மிஸ் ஆகி வந்துச்சுன்னா என்னையா பண்ணுவ வாயக்கலோட பசமா பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் கல்யாணம் அடிச்ச உனக்கு அதான் பேச்சு பேசுற கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்ப தெரியும் என்ன ரோட்ல இப்படி தொட்டி போட்டு ஆட்ட தெரிஞ்சா வெளுத்து பிரிவே வெளுத்து அப்படின்னா அப்படி இப்படிதான் இருப்போம் என்ன இப்படியா ஆமா கட்டிசோட கட்டி வந்து டைம் பார்த்தல கட்டிசோறு கட்ட புடி ஆமா அதுக்காக நீங்க சமைக்க போறியா சமைச்சிட்டு இருக்காங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க உப்பு கரெக்டா இருக்கு அது வெண்டைக்காய் மண்டி நல்லா பண்ண சொல்லு வெண்டைக்காய் மண்டி ஆறது ஆயி போச்சு இல்ல சமைக்கிறேன்னு அப்புறம் பிரியாணியே கிண்ண வேண்டியதானே எது புளியோதர டிராவல்ல ஒத்துக்காதுங்க மரியாதை தொட்டியை கழட்டிட்டு கிளம்பிடுவாங்க ஓ சரி 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 நான் வண்டி எடுக்கணும் மரியாதை இல்ல உனக்கு அம்மா என் மச்சா உள்ள போயிருக்கேன் வந்துட்டேன் எதுக்கு மஞ்சளும் ஆவாரம் பூவும் கிடைக்கல ஊருக்கு போது வாங்கிட்டு போனோம்ல அந்த காட்டுல புரிய நேரம் உள்ள போனா சின்ன வரல உங்க ஊர் கரடி பார்க்க மாடா ஆமா பார்த்தாலே தெரியுதுரா திருவிழா வச்சிருக்கோம்னே அண்ணைய திருவிழா கந்துருங்க என்னடா குடவே இல்ல இருக்கீங்க எல்லாம் பண்ணுவோம்னு இனி ஹைவேஸ்ல போக கூடாது கேட்டீனா டோல் பூத்துல பிச்சை தான் எடுக்கணும் ஓடி போயிருக்கேன் நிக்குது எப்படி நீங்க சரி இந்த 20 ரூபா வச்சு 20 ரூபா 20 ரூபா தான் காசு இருக்கு 20 தான் என்கிட்ட இருக்கு 20 ஒன்லி ஐ ஹாவ் அரே 55 கேஷ் ஐ ஹாவ் ஒன்லி 20 பேலன்ஸ் 30 பேலன்ஸ் 30 ஐ வில் கிவ் 20 ஒன்லி ஆ வந்து கேக்குறேன் இந்த முந்திரி பருப்பை அவன் நீ கிட்டி காரனே என்னத்த முந்திரி ஹைவேல சும்மா அப்படி வந்து அவன் ஆபீஷியல்ஸ் மாதிரி வந்து காசை வாங்கிட்டு அடுத்த மாதிரி முந்திரி பருப்பு வண்டி இருக்கீங்களே சூப்பரா சொல்லிருக்காரையா இன்னைக்கு ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க போன கோபி சுதாகர் வீடியோல எனக்கு ஒரு காமெடி புரியல அந்த அந்த அரசியல்வாதி மாதிரி ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க லேடி அந்த ஜெயலலிதா அவங்களோட டாக்டர் அப்படின்னா சொன்ன அதுல எனக்கு ரெண்டு மூணு காமெடி புரியணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க காமெடி புரியணும்னா அவங்களுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இவங்க வந்து அந்த காமெடியிலயுமே அந்த இந்தியன் பாலிடிக்ஸ கலந்து கலந்து சொல்லுவாங்கன்னு இப்ப கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஐயோ யாரை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே வருவாரா வரமாட்டாரா 96 என்னன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி தான் பேசுறாங்க
வந்துட்டு பேசட்டும். அத விட்டுட்டு இந்த அன்வான்டடான விஷயங்களை பேசுறாரு. என்ன தப்பா சொல்றாரு? நீ படிக்கிறவங்க எல்லாரும் மொத்த வருஷம் தான் கட்டி முக்க வாங்கி தீரணும். இந்த ரூல் வாங்கி பாமர் மக்கள் படிக்கிறாங்க. இருக்கலாம் சரி, என் பையன் இல்ல, என் பொண்டாட்டி இல்ல, என் புள்ள இல்ல, அவங்க யாருமே படிக்கிறது இல்லையா? அவங்க படிக்கிறாங்க. நான் பாத்துருக்கேன் என் பையன் எல்லாம் காலையில எழுந்தோன்னா அதை படிச்சுட்டு தான் மரவளை பாப்பான். எது இந்த மேல உட்காந்து இருக்கிறவங்க மூஞ்சில எல்லாம் பேசி மீச வரைகிறது? அது நான் எல்லாத்துலயும் தான் நான் என் பிள்ளையும் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு பிடி விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற அந்த 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 காலத்துல அந்த சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டோஸ் வரும், அதுல அந்த மீச தாடி வரைகிறது நான் மட்டும்தான் அந்த லூஸ் தனம் பண்ணேன். அப்ப நம்ம எல்லாம் ஒரே கேஸ் தானே? நான் சின்ன வயசுல யோசிப்பேன், நமக்கு மட்டும்தான் இந்த வியாதி இருக்கு. இந்த புருவம் வரைகிறது, லேடிஸுக்கு மீச வைக்கிறது, ஒரு பல்ல ஒரு பல்ல கருப்பு வாக்கி நோட்ட பண்ண மாதிரி இருக்கும். அப்ப நான் மட்டும் தனியா இல்லையா? எல்லாரும் பைத்தியமா ஒன்னும் போகல. ஒரே பம்பா போச்சு. ஏதாவது பேசினாலும் திட்டுறீங்க, பேசலனாலும் திட்டுறீங்க. அதாவது ஒழுங்கா உண்மையா சொல்லணும்னு சொன்னா மத்த சேனல் பாக்குறவங்க எல்லாம் அந்த சேனலோட ஃபாலோவர்ஸ் சொல்லிடலாம். பரிதாபங்கள் சேனல் பார்த்தா புத்திசாலின்னு சொல்லி கைத்தட்டுங்க. சோ சப்ஸ்கிரைப் டு பரிதாபங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செமையா இருக்கு, நாங்களே அடிக்ட் ஆயிட்டோமே. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தொடர்ந்து ஒரு யோசிக்காம நானும் வீடியோஸ் போட்டுட்டேன். போய் அந்த வீடியோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெய்லி ஒரு பரிதாபங்கள் வீடியோ கண்டிப்பாக அதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேருமே பரிதாபங்கள் அந்த பரிதாபம் பண்ணுங்க, இந்த பரிதாபம் பண்ணுங்கன்னு தான் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு பரிதாப வீடியோ போடுறோம். நல்லா தான் இருக்கு. சரி, அவங்களோட இது என்னாச்சு? வந்துட்டாங்க. அப்போ அது வரைக்கும் சந்தோஷம், வந்துட்டாங்க. இப்போ வந்தோடனே அவங்களோட பொங்கல் பாவங்கள்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோ வந்து இன்னும் 2-3 days பொங்கல் வர போறதுல அந்த பொங்கல் அன்னைக்கு அந்த ரியாக்ஷன் வீடியோ வரக்கும். அதுக்கு தான் வெயிட்டிங். இந்நேரம்லாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுக்கு தான் மரண வெயிட்டிங் அந்த வீடியோக்கு தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், டம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய். நல்ல குடும்பம். அவ 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 அவ